சமீபத்தில் லக்னோ அணி ஹைதராபாத் மைதானத்தில் ஹைதராபாத் அணியிடம் மோசமான தோல்வியை சந்தித்த பட்சத்தில் இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயன்கா கேஎல் ராகுலிடம் திட்டுவது போல கோபமாக பேசுவார். இது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளானது. இந்த நிலையில் இதற்கு பதில் கொடுப்பது போல லக்னோ அணியின் முன்னாள் மென்டாரும் தற்போதைய கொல்கத்தா அணியின் மென்டாருமான கௌதம் கம்பீர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். அதன்படி இதுகுறித்து அவர் பேசுகையில், நான் பணியாற்றிய அணி உரிமையாளர்களில் ஷாருக்கான் ஒரு சிறந்த நபர் என சொல்லுவேன் என்று கோயங்காவை மறைமுகமாக அட்டாக் செய்த கம்பீர், ஷாருக்கான் அணிக்குள்ளே கிரிக்கெட் பற்றிய விஷயங்களில் தலையிடுவதில்லை, அவரின் மீது நம்பிக்கையாக இருந்து நான் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பதாக கம்பீர் பேசியுள்ளார்.